சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். 12 ராசிகளுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சில சோதனைகளையும் அந்த சோதனைகளிலிருந்து எப்படி நம்ம முன்னெச்சரிக்கையா தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி விரிவா விளக்குறதுக்காக நம்முடைய சன் நியூஸ் ஸ்டுடியோவுக்கு 2 ஜோதிடர்கள் வந்திருக்காங்க. யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி அவர்கள், சார் வணக்கம். சார் வணக்கம், மிக்க நன்றி இங்க ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு சார். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி திரு காழியூர் நாராயணன் அவர்கள் வந்திருக்காரு, சார் வணக்கம். வணக்கம், மிக்க நன்றி சார் வந்ததுக்கு. மேஷத்துக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு? மேஷம் ஆக்சுவலா பெரிய சந்தோஷம், அவங்களுக்கு டிப்ரெஷன் போயிடும். அடுத்தது வந்து ஏன்னா ராகு வெளியில் போகிறச்ச டிப்ரெஷனுக்கு போயிடுவார். ஓகே, ஒன்றுமே இருக்காது, ஆனால் மேஷம் குழம்பிக்கினே இருக்கும். எதுவுமே எல்லாமே இருக்கும், ஆனால் ஒரு பயம், ஒரு பதட்டம், தூக்கத்தை கெடுத்துருக்கும். அந்த அமைப்பெல்லாம் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். ராகு கேதுக்கள் பலன் ரிஷபத்துக்கு எப்படி இருக்குது? திருமணமான பெண்களுக்கு கணவன் அல்லது சகோதரன் மூலமாக நல்ல ஒத்தாசை கிடச்சி சுயமாக வியாபாரம் பண்ணுறதுக்கோ தொழில் பண்ணுறதுக்கோ நல்ல மூலதனம் கிடைக்கிறதுக்கோ நல்ல அனுசரணையான போக்கு கொடுக்கறதுக்கோ காலகதி உண்டு. மன உற்சாகம் சந்தோஷம் ஏற்படும். தீகராத பல பிரகைகள்லாம் தீர்த்து வைக்கும். மங்களகரமான போக்கு குடும்பத்தில் நினைக்கும். நீண்ட நாளாக நிலுவையில் இருந்த திருமணங்கள்லாம் அழகாக பேசி அற்புதமாக முடிச்சு வைக்கிறதுக்கு ஒரு நல்வாய்ப்புடைய சமயம் இது. ஸோ மிதுனம் வந்து கடந்த பல வருடங்களாக மிகப்பெரிய சோதனைகளை சந்தித்த ஒரு ராசியில் மிக முக்கியமான ராசி. இவங்களுக்கு 10 ராகு வருது, 4 கேது வருது, இவங்களுக்கு என்ன பலன்கள் தரப்படுறது? குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி சண்டையை வந்து குடும்பத்தில் வந்து அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்துக்கு போயிட்டு இவங்க பஞ்சாயத்து பண்ணாங்கன்னா இவங்க குடும்பத்துக்கே பஞ்சாயத்து பண்ணக்கூடிய நிலைமை ஏற்பட்டுடும். இதெல்லாம் வந்து மிதனத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். மிதனத்துக்கு வந்து மற்றபடி வந்து சனியால் வந்து பெரிய அளவுக்கு அனுகூலம் காணப்படும். சனி அடுத்த 2 வருஷத்துக்கு அவங்களுக்கு வந்து 9 இடத்தில்தான் இருப்பதனால் அஷ்டம சனியில் இருந்த கஷ்டம் எல்லா கஷ்டத்திலும் இருந்து கண்டிப்பாக வந்து ஒரு ராகு கேதுனாலனாலன்னா இன்னொரு பிளானட் ஏதாவது லாங் ஸ்டாண்டிங் பிளானட் நமக்கு ஹெல்ப் பண்ணாவே அது சுபகாரியத்துக்கு உண்டான அமைப்பெல்லாம் தரும். இப்போ மே மாதம் வரைக்கும் எல்லா விதமான சுபகாரியம் தரும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம்லாம் அனுகூலம் காணப்படும். ஏனென்றால் குரு பார்வை இருப்பதையும் ஞாபகத்தில் வச்சுருக்கணும். குரு பார்வை 7 இடத்துக்கு இருப்பதனால கண்டிப்பாக குடும்பத்தில் தேவையான விஷயத்திற்கெல்லாம் மிதுனம் உடனடியாக இறங்கி மே மாதத்துக்குள்ளாக நிறைய விஷயம் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும். சார் அடுத்து நம்ம கடகம் வரலாம். சார் கடகத்துக்கு 9 வந்து ராகு போகிறார், 3 வந்து கேது போகிறார். இவருக்கான பலன்கள் பரிகாரங்கள் சொல்லுங்க. கடகத்துக்கு நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், எப்பொழுதும் முதுகு தண்டோட கோளாறுகள், கால் கோளாறுகள், சுவாச கோளாறுகளில் கவனமாக இருக்கணும் வந்துட்டேன். ஏன்னா சனியுடைய அமைப்பு இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தைகளை மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுடும். அதே சமயம் கடகத்துக்கு வந்து ஒரு பேர் புகழை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பு ராகுக்கு எதுவால் ஏற்படும். தொழிலில் சேஞ்சஸ் கண்டிப்பாக ஏற்படும். தொழிலில் உத்தியோகத்தில் வந்து இருக்கக்கூடிய இடத்தை கெடுத்துட்டு வேறு ஏதாவது ஒரு உத்தியோகத்தை மாற்றி விடுறதுக்கும் கடகத்துக்கு காலகட்டம் உண்டு. எல்லாற்றையும் வந்து கடகராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்தால் போதும், ஆவேசப்பட்டு பேசுவது, ஆவேசப்பட்டு தர்க்கம் செய்வது மட்டும் தவிர்த்து கொள்வது மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. சிம்மத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் தரப்போது? அவர்கள் மிக சாதாரண நிலையிலிருந்து மிகப்பெரிய உயர்நிலைக்கு எட்டி சொல்கிறதுக்கு இந்த கேதுனுடைய பயிற்சி ரொம்ப உபயோகமாக இருக்குது. ராகுன்னு சொல்லிச்சு அது 8 இடம். 8 இடம்ன்றது ரொம்ப ஸ்லாகியமான இடம் ராகுவுக்கு, அது குருவினுடைய வீடு. அந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவானால் இந்த ஸ்பெக்குலேஷன், ரேஸு, லாட்ரி, காட்டன் மார்க்கெட்டு, பங்கு வர்த்தகம், இதில் துறையில் இருக்கவங்களுக்கு மிக மேம்பாடான நிலை உறுதிப்பாடாக காணப்படுறது. ஆகவே ஏற்கனவே நீங்கள் நல்ல திட்டமிட்டு நல்ல அறிவாளியாக அதில் திறமைசாலியாக அனுபவசாலியாக இருந்து பல காரியங்கள் பண்ணி அதில் உங்களுக்கு பலன் கிடைக்கலேன்னு விரக்தி அடைஞ்ச நிலையில் இப்போ அந்த திறமைகளை புதுப்பித்து செயல்பட துணிச்சலாக ஆரம்பிங்க. ஏதாவது யோசிச்சுக்கினே இருக்கிறதுல ரொம்ப கில்லடி ஆனவங்க கன்னிராசிக்காரங்க. அதனால் இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக யோசிக்கக்கூடிய இவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்கிற யோகா சென்டரில் யோகாவும் மெடிடேஷனும் கற்றுக்கிறது நல்லது. ஆனால் அதே சமயம் இவங்களுக்கு சனிவானவர் கடந்த அடுத்த 2 வருடத்துக்கு கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பலம் கொடுக்கறது என்னென்னா 6 இடத்துல இருக்கிறது. சனி 6 இடம் இருக்கிறதுனால சத்ரு ஜெயம், வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கண்ணியில் இருக்கிறதுனால நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறு கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கேது இருக்கிறதுனால தலைவலி சம்மந்தப்பட்ட, முதுகு வலி சம்மந்தப்பட்ட, இந்த நரம்பு நெர்வஸோடு சம்மந்தப்பட்ட நோய்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். குடும்ப விஷயத்தில் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் ராகு வந்து 7 இடத்துல இருக்கிறதுனால குடும்ப விஷயத்தை கோட்டை விட்டுறாது. வெளியில் இருக்கிற பெயர் புகழுக்கெல்லாம் ஒரு குறையும் வராது. அடுத்தது வந்து வேறு குரு பெயர்ச்சி வந்து உங்களுக்கு 9 இடத்துல வரக்கூடியது. அது இன்னும் பெரிய பலத்தை கொடுக்கும். பெரிய அளவுக்கு குருவுடைய பார்வை உங்களுக்கு டைரெக்டாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதனால் குரு வந்து உங்களுக்கு கிட்ட அடுத்தத
மே மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். சனி ஏற்கனவே சப்போர்ட் செய்கிறாரு. ராகு கேதுனால் கோளற்பதிகத்தை கண்டிப்பாக சொல்வது மிக மிக முக்கியமான அமைப்பு. கணவனாக இருந்தால் மனைவியுடைய உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிகமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல் பிறருடைய ஃபேமிலி விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப டீப்பாக இன்வால்வ் ஆகக்கூடாது. மற்றவங்களுடைய பர்சனல் விஷயத்திற்கு போய் ஆலோசனை சொல்வது மட்டும் கன்னியாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கூடாது. வாழ்க்கை நிலையை முழுசாக அவர் புரட்டி போட்டு ஒரு பெரிய மேல்நிலைக்கு எடுத்து செல்கிறதுக்கு, நல்ல ஒரு எதிர்கால நம்பிக்கை உருவாக்குறதுக்கு, நீண்ட நாள் கவலைகள்லாம் விடுபடுறதுக்கு, புதிய உற்சாகத்தோடு தெப்போட வீரியத்தோடு பராக்கிரமத்தோடு வாழ்க்கையை முன்னிலைப்படுத்தி செல்கிறதுக்கு, படிப்படியாக அவங்க வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய உயர்நிலை எட்டி செல்கிறதுக்கு இந்த ராகுகேத்து பயிற்சி துலாராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம்னு தான் வர்ணிக்க வேண்டியிருக்கு. அதே சமயத்தில் சஷ்டமத்தில் ராகு இருக்கார். சஷ்டமத்தில் ராகுன்னா அவர் ஒரு பெரிய மெடிக்கல் டாக்டர், உங்கள் கூடவே இருக்க மாதிரி இது. உங்களுடைய நோய் நொடிகள்லாம் பார்த்துப்பார். நோயற்ற வாழ்வு உங்களுக்கு 18 மாதத்தில் உண்டு. நல்ல ஆரோக்கியம் இருக்கும், குறிப்பாக மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் இருக்கும். எல்லாத்தோட இந்த கேத்து 12 இருக்கிற காலத்தில் சிலருக்கு மனநிலையில் ஒரு டிப்ரெஷன் சொல்லக்கூடிய, அது அநேகமாக இன்றைக்கி எல்லாருக்குமே இருக்குது. ஓரளவுக்கு சின்ன குழந்தை கூட ஒரே டிப்ரெஸ்டாக இருக்குதுன்னு சொல்லும். அந்த மாதிரி காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த மனசில் ஒரு புதிய உற்சாகம், நம்பிக்கை, வீரியம், பராக்கிரமம், சுறுசுறுப்பெல்லாம் ஏற்படுறதுக்கு, அது அழகான தெளிவான சிந்தனைகளை கொடுக்கறதுக்கு, படிப்பில் ஓரளவுக்கு பின்னிலையில் இருந்த மாணவர்களை முன்னிலைக்கு எடுத்து சென்று பெற்றோர்களை பரவசப்படுத்துறதுக்கும், ஒரு சில மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கான ஒத்தாசைகள், சூழ்நிலைகளை உருவாக்குறதுக்கும், பெற்றோர்கள் ஆசிரியருடைய ஒத்தாசையோடு ஒரு சில மாணவர்களுக்கு படிப்பில் மிகப்பெரிய தேர்ச்சியை கொடுக்கறதுக்கும் அற்புதமான வழிவுகளை கொடுக்கறதுக்கு துலாராசி மாணவர்களுக்கு பயன்படுறது. பெண்களுக்கு மாங்கல்ய பலம் அதிகரிக்கும், கணவருக்கு தீராத நோய்கள்லாம் தீர்த்து வைக்கும், கணவன் மடிய அன்பு பிணக்குகளை அதிகரிக்க செய்யும், குடும்பத்தில் எப்போ குதூகலம் கொண்டாடும், குடும்பம் ஒரு கோயில் காலம் ஃபுல்லாகவும் செய்யலாம், எல்லாருமே செய்யலாம், இல்லை காலம் முழுக்கவும் செஞ்சுட்டு வரலாம். அதனால நன்மை பொதுவாக செய்கிற நற்காரியம், குறிப்பாக இந்த துலாராசி இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப உதவியாக இருக்கும். சரி சரி ஷெல்வி சார், அடுத்த ராசி விருச்சிகம். 5 ராகு, 11 கேது, இவங்களுக்கான பலன்கள் சார்? ஸ்ரீரங்கநாதரை பிடித்து கொள்வது விசேஷமான பலன். ஏன்னா ரங்கநாதருடைய பள்ளி கொண்ட பெருமாள், ஆதிசேஷன் இருக்கக்கூடிய அந்த பெருமாளை பிடித்து கொள்வது விசேஷமான பலனை தரும் விருச்சகராசிக்காரர்களுக்கு. விருச்சகராசிக்காரர்களுக்கு 5 இடத்தில் வருவதனால அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40 பாடல், 59 பாடல், 75 பாடலை இவங்க படிக்கணும். பூர்வ புண்ணியத்தில் ராகு வருவதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். 11 இடத்தில் வரக்கூடிய கேது நிறைய விஷயத்திற்கு நன்மைகள் அனுகூலங்கள் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். சந்திரன் நீச்சமான ராசி தான் விருச்சக ராசிக்காரன், அதனால் மூட் ஸ்விங் ரொம்ப பிரச்சனை கொடுக்கும். பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடுகள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் ஒரு கவனம் இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் ஒரு கவனத்தை பார்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். வயிற்று உபத்திரங்கள் திடீரென்று அதிகரிக்கலாம். வயிற்றில் உள்ள கோளாறுகளை சரி செய்து கொள்வது விருச்சகத்துக்கு மிக மிக முக்கியம். எது எப்படியாக இருந்தாலும் ஏப்ரல் மாதத்திலிருந்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு எல்லாமே அமோகமாக சந்தோஷமாக ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். ஒரு 6 சிறிது அடக்கி வாசிப்பது மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. 6 அப்புறம் விருச்சக ராசிக்காரர்கள் எல்லா விதத்திலும் ராஜாவாக இருக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். சார், அடுத்த ராசியான தனுசு ராசி சார், 4-10 வராங்க இல்லையா ராகு கேது, அவங்களுக்கான பலன்கள் சொல்லுங்கள். 1, 4, 10 இது வந்து கேந்திரஸ்தானங்கள். இந்த 1 சொல்கிறது தனுராசி, 4 மீனராசி, அதில் ராகு, 10 சொல்கிறது கன்னியாராசி, அதில் கேத்து. இந்த காம்பினேஷனை பற்றி தான் இந்த தனுராசிக்கு பலன்களை கணிக்கப்பட்டிருக்கு. இந்த தனுராசிக்காரர்களுக்கு அவர்கள் வந்து உபயராசின்னு பேர். உபயராசின்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. நிதானமாக இருப்பாங்க, ஆக்கப்பூர்வமாக இருப்பாங்க, அழகாக செயல்படுவாங்க, அழகாக திட்டமிடுவாங்க, பெரிய வெற்றிகளை ரொம்ப எளிதாக பெற்று வாழ்நிலையை மிகப்பெரிய உயர்நிலைக்கு எட்டு செல்கிறதுக்கான பிரயத்தனங்களும் முயற்சிகளும் அதில் வெற்றிகளும் குவியறதுக்கு திறமைசாலிகள், பிறவியிலேயே உடையவர்கள். அப்படிப்பட்ட தனு ராசிக்காரர்களுக்கு 4 இடம்னு சொல்லக்கூடிய சலனஸ்தானம், வாகனஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல ராகு இருக்கிறதுனால வியாபார அனுகூலம் நிறைய இருக்கிறதுக்கும், வியாபாரத்துக்கான பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுக்கும், வாகன பிராப்திகள் இருக்கிறதுக்கும், வாகனம் மூலமாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும், காரோட்டிகளுக்கும், மற்ற ஏனைய தொழில் பண்ணுறவங்களுக்கும் நிறைய லாபங்கள் உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு 3 இடத்தில் வரக்கூடிய ராகு, 9 இடத்தில் வரக்கூடிய கேது. மகரத்தில் ஏற்கனவே சனி வந்து 7 சனியில் இருக்கிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
குருவானவர் இப்பொழுது நான்காம் இடமான மேஷத்தில் இருக்கிறார். அடுத்தது ஐந்தாம் இடம் அடுத்த வருடம் வருகிறார். மகர ராசிக்காரர்களுக்கு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வருவது விசேஷமான பலனை தரும், விசேஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். மகர ராசிக்காரர்களுக்கு தைரியஸ்தானம் வலுப்பெறும். அதனால் ஏழரை சனியில் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க, நிறைய தேகாரோக்கியத்தில் கெடுத்திருக்கும், நிறைய அளவுக்கு மன நிம்மதி இருக்கும். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ராகுவால் கண்டிப்பாக ஒரு நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய தேகாரோக்கியத்தை கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் சிறிது பார்த்துக்கொள்வது மிக மிக விசேஷமான பலனை தரும். மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மிகப்பெரிய கவனத்தை கொண்டாலே வெளி வட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பில் மிகப்பெரிய அனுகூலங்கள் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் அபிவிருத்தி ஏற்படும், உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீரும், பண வரவு கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஏற்படும். சுபகாரிய செய்திகள்லாம் இந்த 18 மாதத்தில் ராகு கேதுவால் கண்டிப்பாக நடக்கும். திருமணத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். புத்திர சந்தான பிராப்தங்கள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடம்னு சொல்கிற குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கார், அஷ்டமம் சொல்கிற எட்டாம் இடத்துல கேது இருக்கார். எட்டில் கேது இருந்தால் பிராண பயம் கிடையாது. சில பேர் ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க, ரொம்ப வயசாகிருக்கும், நோயாளிகளாக இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த பயப்பட தேவையே இல்லை. இது கேரண்டியாக ஒரு 18 மாதம் உங்களுக்கு ஆயுசு கொடுக்கும், ஒரு 80 வயசு ஆண்டுகள் இருக்கலாம். அதனால் இது வந்து பயப்படுற விஷயம், ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். மருத்துவ செலவுகள் ஒட்டு மொத்தமாக குறைஞ்சி போகும். அதனால் குடும்பத்தில் பெரிய நிவாரணங்கள்லாம் இருக்கும். தீராத பல நோய்களுக்கு தீர்வு காண முடியும். மனசஞ்சலங்கள்லாம் விலகி சந்தோஷத்தை கொடுக்கும். எதிர்கால நம்பிக்கை உருவாக்கும். தொழிலில் வளம் இருக்கும், வீட்லேயும் வளம் இருக்கும். மகிழ்ச்சிகரமான இந்த ராகு கேது பயிற்சி காலத்தில் கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக வியாழன் தூரம் ராகு பகவானையும் கேத்து பகவானையும் சேவிக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. தீமைகளை குறைக்கிறதுக்கும் நன்மைகளை பெருக்கிறதுக்கும் அது பேருதவியாக இருக்கும். நன்றி சார். கடைசி ராசியான மீனத்துக்கு 1-7 வராரு இல்லையா சார், அவங்களுக்கான பலன்? ஆமாம், ஜென்மத்தில் வரக்கூடிய ராகு, ஏழாம் இடத்தில் வரக்கூடிய கேது, ஏழரை சனியில் இருப்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். முதல் ஏழரை சனியில், ஏழரை சனியிலுடைய முதல் பாகத்தில், அதாவது 2.5 வருடத்துக்கு உண்டான ஆரம்ப சனியில் இருக்கிறீர்கள் என்பதனால் இன்னும் 7.5 வருடத்துக்கு, அது ஒரு 6 மாதங்கள் கடந்திருக்கிறதுனால 7 வருடம் இன்னும் சனியுடைய தாக்கம் இருக்குது. உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யக்கூடிய ராசிகளில் வரக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். குடும்ப விஷயத்தில், மன அழுத்தம் விஷயத்தில் கோபம், வெளியே இருக்கிற கோபத்தெல்லாம் குடும்பத்தில் காட்டக்கூடிய மீன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக தொந்தரவு வரும். காணிப்பாக்கம் விநாயகர் ஸ்தலம் செல்வது, பிள்ளையார்பட்டி விநாயகம் செல்வது, ஈச்சனாரி விநாயகம் செல்வது விசேஷமான பலனை தரும். குடும்பத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். கோளர் பதிகத்தை கேட்பது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலித்து தரும். இருவருக்கும் மிக்க நன்றி சார். உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவழிச்சு நிறைய கேள்விகள், பரிகாரங்கள், பலன்கள் சொன்னீங்க. வந்தமைக்கு மிக்க நன்றி. சன் நியூஸ் நேயர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக்கிறேன். நேயர்களே, மீண்டும் ஒரு மற்றும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.